வெல்கம் டு மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நான் காராமணி கிராமத்துது இந்த பாருங்க சாஃப்டா குக்கர்ல ஒரு விசில் போடுங்க, ரொம்ப விசில் போடாதீங்க. ஊற வச்சிங்கன்னா ஒரே விசில், ஊற வைக்கலன்னா ரெண்டு விசில். இது சீக்கிரம் வேகக்கூடிய பொருளுங்க. இதை நான் உப்புக்கல் போட்டு ஊற வச்சு விசில் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். வேகலைன்னா கூட திறந்துட்டு கொதிக்க வைங்க, இல்லாட்டி கூழ் கூழ ஆகிடும். இப்போ இதை வேக வச்சிருக்கேன். இதோட கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கணும், அதை செய்யறேங்க. இப்போ காராமணி குழம்பு வைக்க போறேங்க. ஒரு நாலு சாம்பார் வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு பத்து பல் பூண்டு, பொடியா அரைஞ்சது ஒரு கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசா அரைஞ்சுக்கோங்க. தேவைக்கேற்ப புளி, அதை நான் ஊற்றும் போதே காமிச்சிடுறேன். கொஞ்சம் தேங்காய் ஃபைனலாக ஊற்ற போறேங்க. ஒவ்வொன்றும் நான் போடும் போதே உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு, உளுந்து, நாலு சீரகம், எப்பவும் நான் சேர்க்கிற வடகம், வடகம் இல்லைன்னா வெந்தயமும் மிளகும் நாலு தட்டி போட்டுக்கோங்க. வெந்தயத்தை முழுசா போடுங்க, மிளக தட்டி போடுங்க, காரக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். வடகம் இது பாருங்க, கடுகு வடகம் இல்லை நல்லா பொரியும் போது நாரிஞ்ச வெங்காயத்தை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. பூண்டு போடுறேன், சும்மா ஒரு விப் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொஞ்சம் வதங்கட்டும். இந்த எடுத்த வெங்காயத்தையும் ரெண்டு தக்காளியும் நான் பச்சையாக அடிச்சுட்டு வந்துட போகிறேன். இப்போ பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளி போட்டுடுறேன். இப்போ ரெண்டு தக்காளி நாலு வெங்காயம் போட்டிருக்கேன், கூடவே ஒரு தக்காளி. சின்ன சின்னதாக இருக்குங்க எங்கள் வீட்டில், அதனால் பெருசாக இருந்தால் ரெண்டே தக்காளி போதும் இந்த குழம்புக்கு, அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். மிளகாய் பொடி ஒன்று ரெண்டு, நான் சொல்கிறேன் சாம்பார் இது மிளகாய் தூள் உங்களுக்கு தெரியும், ஒன்று பொண்ணு நான் அரைச்சிக்குவேங்க, அதை போட்டிருக்கேன். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன தீயில் வச்சுருந்தேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கேற்ற உப்பு போட்டுட்டேன். மிளகாய் தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டேன் இல்லைங்களா, த்ரீ ஃபோர் தீயில வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு தொழகிட்டேன் பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற்றப்படும், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி. ரொம்ப புளிப்பு வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நிறைய தக்காளி போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிடுறேன், குழம்புக்கேற்ற தண்ணி. இது நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக இதில் தான் நான் கத்திரிக்காய் போடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இல்லை, இல்லைன்னா பரவாயில்ல வெறும் காராமணியும் நம்ம காரம் பண்ணி செஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாத்தோட நெடி போகட்டும், அப்புறம் நம்ம கொட்டை போடணும். நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நான் வேக வச்ச காராமணியை போடுறேன், தண்ணியோடவும் போட்டுடுங்க. ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. முக்காவாசி கொட்டைங்களுக்கெல்லாம் தண்ணி இருக்காமல் யூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதுவும் நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா தேங்காய் விடலாம். உப்பு காரம் புளி எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு ஏற்ற காரம் போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணால் இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு எலுமிச்சம், பெரிய எலுமிச்சம் சைஸ் புளியை ஊற வச்சு இதுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நான் மூடிடுறேன். இது எங்கப்பா நல்லா எண்ணெய் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நான் தேங்காய் போட்ட போறேன். இது பேர் எங்க பக்கம்லாம் காராமணின்னு சொல்லுவோம்.
சில பேர் வேற ஏதோ சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சது இது காராமணி. வெள்ளை காராமணியும் வரும், கருப்பு காராமணியும் வருங்க. இப்போ நான் செஞ்சுருக்கிறது அந்த ப்ரௌன் கலர் காராமணி. இப்போ நான் அரைச்ச தேங்காய் அப்படியே விடலாம், நான் லைட்டாக வடிகட்டி விடுறேன், அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்க தேங்காயெல்லாம் ஊற்றி ஓரளவுக்கு திக்கா, குழம்பு வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இது ஒரு கொதி வந்தவொடனே இறக்கிடுவேங்க. திக் குழம்பு தனியாக காராமணி தனியாக போகக்கூடாது, அப்படியே எடுத்து வச்சா அல்வா மாதிரி இருக்கணும். இப்போ இது கொதிக்க போகுது. தேங்காய் ஊற்றுனங்க, நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப இது ஆற ஆற திக்காயிடும். இந்த திக்னஸ்க்கு இறக்கிக்கோங்க. குழம்புல ஊற்றி நெய் ஊற்றி பசங்களுக்கு பிசைஞ்சு கொடுத்து அவ்வளோ நல்லா இருக்கும். காராமணியில் நிறைய சத்து இருக்குதுங்க, அதுவும் கருப்பு காராமணி, நாட்டு காராமணியில் நிறையவே இருக்குது. பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காரமணி குழம்பு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நான் செஞ்சிருந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய எனக்கு நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.